தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது ஏதோ ஒரு மடாதிபதி எழுந்திருக்காமல் உட்கார்ந்தே இருந்தாராம். அப்போது என்ன மடாதிபதி உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டபோது, ஏன் உட்காரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்று யாரோ ஒரு மடையன் கேட்டானாம். ஆமாம், சட்டம் இருக்கிறது என்று 11 மணி நேரத்துக்குள் யாராயிருந்தாலும் தமிழ்தாய் பாட்டு பாடும்போது எழுந்து நின்றுதான் ஆக வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் நமது தமிழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இங்கே மெரினா கடற்கரையிலே ஒருங்கிக் கொண்டிருக்கும் கலைஞருடைய அந்த பீச்சுக்கு கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று அதற்காக தமிழக முதல்வர் கண்டிப்பாக, இதை நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கவில்லை, இது தமிழக மக்கள் அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். மெரினா பீச்சு கடற்கரை கலைஞர் கருணாநிதி பீச்சாக மாற வேண்டும். இன்று 3வது அணி இந்திய அளவிலே உருவாகப் போகிறது. வரும் தேர்தலிலே என்னுடைய ஆசையெல்லாம் நமது முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரமராக வர வேண்டும் என்பதுதான். இது இன்று இங்கே பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. அவரது ஒவ்வொரு நடையிலும் ஒவ்வொரு செயலிலும் நான் வேறு ஒரு தலைவரை பார்க்கிறேன், மக்களுக்காக உழைக்கும் ஒரு தலைவனை பார்க்கிறேன். ஒரு சாதனையாளரை எவ்வளோ பட்டியலிட்டாலும் நமது சாதனையாளர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஈடாகாது. இன்று அவர் எடுக்கும் உறுதியான சில திட்டங்கள், அதாவது கொரோனா என்ற கொடுமையான ஒரு நோய் வரும்போது மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் போது தன் உயிரையும் பணையம் வைத்து மருத்துவமனைகளுக்கு சென்று நமது மா சுப்பிரமணியம் அவர்களோடு மருந்து வந்திருக்கிறதா, நோயாளிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவர்களுடனே இருந்து நமக்கு ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் ஆன போதும் வேக்சின் ஷார்ட்டேஜ் ஆன போதும் அதை எப்படி வரவழைத்து அதை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அது கொரோனாவை இன்று கொரோனாவை இருக்கிறதா என்று நம்ப முடியாத அளவுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு நம்மை காப்பாற்றியிருக்கிறார் நமது தமிழக முதல்வரும் மா சுப்பிரமணியம் அவர்களும். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், கலைஞர்களுடன் பொன்னர் சங்கர் என்னும் படத்தை இயக்கும் வாய்ப்பை நான் பெற்றேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன். அவரோடு 5 வருட காலம் நான் நெருங்கி தினம் அவரிடம் சென்று இன்றைக்கு என்ன ஷூட்டிங் பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் நடிக்கிறார்கள், என்ன வசனம் என்பது போன்ற பல விஷயங்களை கலந்து பேசுவோம். ஷூட்டிங் முடிந்ததும் மறுபடியும் இன்று என்ன ஷூட்டிங் நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் வந்து விரிவாக விவாதிப்போம், பேசுவோம், அவருடைய அட்வைஸ் பிரகாரம் சில விஷயங்கள் செய்வோம். இசையை அமைக்கும்போது இளையராஜா இசையை அழைத்த உடனே அது எப்படி இருக்கிறது என்று கேட்பார், அதை அவருக்கு போட்டு காண்போம். இன்று எடுத்த படத்தை உடனே பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருப்பார். அப்பொழுது அனலாக், அதாவது ஃபிலிமில் தான் படம் இருக்கும், இப்போ மாதிரி டிஜிட்டல் படம் கிடையாது. நாங்கள் ஷூட்டிங் முடிந்த உடனே அவசர அவசரமாக இரவோடு இரவாக அந்த காட்சிகளை எல்லாம் டிஜிட்டலாக மாற்றி தலைவருக்கு போட்டு காமிப்போம், அவரும் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி நேரம் ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், ஒவ்வொரு முறையும் நான் அங்கே போகும்போது தளபதியாரை பார்ப்பேன். அவர் தந்தையின் பாசறையில் பயின்ற ஒரு அதை அந்த பயிற்சியை எப்படி என்று சொல்வது, இராணுவ பயிற்சி என்று சொல்வதா, அவர் உடன் இருந்து அவர் எப்பொழுதோ அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். நமது கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது தன் அருகிலே அவரை வைத்து அரசியல் என்றால் என்ன, ஆளுமை என்ன என்றார் என்பதை தெளிவாக நமது முதலமைச்சர்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள். அவரும் அருகில் இருந்து அனைத்தையும் பார்த்து இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவிலே தலைமிருந்து பார்க்க செய்யும் மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை தரும் ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்பொழுது உக்ரைன் நாட்டிலே கடுமையான போர் நடக்கிறது, தமிழ் மாணவர்கள் அங்கே சிக்கி தவிக்கிறார்கள், அவர்களை எப்படி கொண்டு வருவது என்று மனவேதனையுடன் அந்த அரசாங்கத்தை அணுகி நமது ஆட்களை அனுப்பி அந்த தமிழ் மாணவர்களை பத்திரமாக டெல்லியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்து அவர்களையும் போய்
அங்கே விமான நிலையத்திலும் மற்ற இடங்களிலும் சந்தித்து ஆறுதல் சொல்லி, மேலே படிப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள், நானும் பிரமதரவிடம் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தேவையானால் மேலும் படிப்பதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்று உறுதிமொழி அளித்து வந்தார். இதுவல்லவோ ஒரு முதல்வருக்கு, அதாவது மக்கள் மேல் இருக்கும் ஒரு அதாவது அவர்கள் மேலே இருக்கும் பாசம், மக்களுக்காக உழைக்கும் ஒரு தலைவன் என்று நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, ஒரு தமிழ் பற்று கலைஞரிடம் எனக்கு பிடித்தது. அதாவது பிரசாந்தை வைத்து நான் ஒரு படம் ஆரம்பிக்க நினைத்த போது அதுக்கு தமிழ் என்று பெயரை வைக்க நினைத்தேன். ஏனென்றால் எனக்கு தமிழ் மீது இருந்த பற்று. அதை தமிழ் தலைப்பை கலைஞரை எழுத வேண்டும் என்று அவரிடம் சென்று அவர் கையால் தமிழ் என்று எழுதி கொடுத்தது தான் அந்த தலைப்பாக வந்தது. அப்பேற்பட்ட கலைஞர் அங்கே அந்த தமிழ் பற்று இருந்ததால் அவர் தமிழுக்கு கொடுத்த மரியாதை, அவரிடம் இருந்த தமிழாற்றல் எல்லாம் எனக்கும் கொஞ்சம் கிடைத்தது. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது ஏதோ ஒரு மடாதிபதி எழுந்திருக்காமல் உட்கார்ந்தே இருந்தாராம். அப்போது என்ன மடாதிபதி உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்டபோது, ஏன் உட்காரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்று யாரோ ஒரு மடையன் கேட்டானாம். ஆமாம், சட்டம் இருக்கிறது என்று 11 மணி நேரத்துக்குள் யாராயிருந்தாலும் தமிழ்தாய் பாட்டு பாடும்போது எழுந்து நின்றுதான் ஆக வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் நமது தமிழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இதைப்போல் அவருடைய சாகசங்களை, அவர் செய்யும் ஒவ்வொரு மக்கள் மீது அவருக்கு இருக்கும் ஒரு பாசம், அதற்காக அவர் என்ன இரவு பகல் பாராமல் கலைஞரோடு இருந்தபோது சூரியன் காலையிலே எழுந்திருக்கும் நேரத்துக்கு முன்பாகவே எழுந்து விடுவார். இரவு வெகு நேரம் களப்பணி, குடும்பப்பணி, கழகப்பணி எல்லா பணிகளையும் அவர் தலைமையில் ஏற்றுக்கொண்டு திறமையாக செயல்பட்ட ஒரு முதல்வர் நமக்கு. அவர் வழியிலே இன்று அவர் பாணியிலே இன்னும் கடுமையாக உழைத்து நம்மை எல்லாம் வேறு லெவலுக்கு கொண்டு செல்லும் தமிழக முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதாவது இன்று 3வது அணி இந்திய அளவிலே உருவாக போகிறது. வரும் தேர்தலிலே என்னுடைய ஆசையெல்லாம் நமது முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமராக வர வேண்டும் என்பதுதான். இது இன்று இங்கே பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. அவரது ஒவ்வொரு நடையிலும் ஒவ்வொரு செயலிலும் நான் வேறு ஒரு தலைவரை பார்க்கிறேன், மக்களுக்காக உழைக்கும் ஒரு தலைவனை பார்க்கிறேன். அதே போல் அவர் கலைஞர் இருந்தபோது அவர் எவ்வளோ மன வருத்தப்பட்டார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவரை மெரினா கடற்கரையிலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதில் எவ்வளோ உறுதியாக இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அது நடக்காத அளவுக்கு எவ்வளோ தடுக்க முடியுமோ அதை தடுப்பதற்கு நிறைய பேர் இருந்தார்கள், செய்தார்கள். ஆனாலும் அவர் விடாது எங்கெங்கெல்லாம் போக வேண்டுமோ சென்று கலைஞரை மெரினா பீச்சில் கடற்கரையை அடக்கம் செய்த ஒரு மாபெரும் தலைவன் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அந்த மெரினா கடற்கரையிலே கடற்கரை எழுத்த மாதிரி ஏகப்பட்ட அரசாங்க அலுவலகங்கள், தேவையில்லாத மைதானங்கள் இதெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் அகற்றிவிட்டு அங்கே ஒரு நல்ல, அதாவது உலகத்திலேயே 2வது லாங்கஸ்ட் பீச், நீளமான பீச் என்ற பெயர் மெரினா பீச்சுக்கு உண்டு. இந்தியாவிலே நீளமான பீச் மெரினா பீச்சுக்கு உண்டு. இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் மலேசியா போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது? அதை செய்வதற்கு நமது முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும். உடன் இருக்கும் அவருடைய தளபதிகள் அவருக்கு துணை இருந்து இதை நிறைவேற்றுவார்கள். அந்த மெரினா கடற்கரை பீச்சு சுற்றுலா பயணிகள் வரும் அளவுக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாகவும் உணவகங்களாகவும் பலவித கேளிக்கை வசதிகளோடு இருக்க வேண்டிய நிலங்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல், இன்றைக்கு ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் இருந்த பெயர்களெல்லாம் நாம் பல இடங்களில் மாற்றிவிட்டோம். இங்கே மெரினா கடற்கரையிலே ஒருங்கிக் கொண்டிருக்கும் கலைஞருடைய அந்த பீச்சுக்கு கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று
அதற்காக தமிழக முதல்வர் கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கவில்லை. இது தமிழக மக்கள் அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். மெரினா பீச்சு கடற்கரை கலைஞர் கருணாநிதி பீச்சாக மாற வேண்டும். இதற்குண்டான வேலைகளை கண்டிப்பாக நமது முதல்வர் செய்வார், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இங்கே என்னை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை அளித்து உங்களுடன் உரையாட எனக்கு தந்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.